ஐ லவ் யூ, நான் தாய்மணம். நம்மள எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம எல்லாரும் சரிசமம் அப்படின்னு. இன்னும் சில பேர் தான் அவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாய் வலிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி, அவங்க மூஞ்சில் கரியை பூசுகிற மாதிரி இப்போ ஒரு படம் வந்திருக்கு, கர்ணன் அப்படின்னு. மாரி செல்வராஜ் அவங்க சூப்பராக எடுத்திருக்காங்க. அதான் சொல்கிறோம்ல, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வர தனுஷ் அவங்க கேரக்டர் இல்லை, அந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? மதுரை மாவட்டம் மேலூரில் மேல வளைவு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து இந்த நான் அந்த பேரை சொல்லவே விரும்பலை, அது வந்து தேவையில்லாத ஒரு பேர் வந்து, அது இவங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. சில பேர் வந்து புரியாமல் இன்னும் வந்து அவங்கள அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் மறக்கணும். ஜாதி மதம் இதெல்லாம் வந்து கடந்து தான் மனுஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க, ஆனால் அவங்களும் சாதாரண ஒரு மக்கள். அவங்களுக்காக ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த முருகேசன் அப்படின்றவங்க. அப்போ வந்து அந்த மேல வளைவு அந்த பகுதியில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முருகேசன் அவங்களும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அவங்கள தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மேலாதிக்கம், அந்த மேல் சாதியினர் இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது தான் அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அந்த நிலமையில் இருக்கவங்க இவரை வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்னு நிறையா மிரட்டியிருக்காங்க. அப்படியெல்லாம் பிரச்சனையாகி தேர்தல் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கப்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் மறுபடியும் அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து முருகேசன் அவங்க போட்டிட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஜெயித்த உடனே வந்து நிறைய மிரட்டல்கள் வருது. அந்த மிரட்டல்கள்னால் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு முருகேசன் அவர்களும் அவங்க கூட இருக்க ஆதரவாளர்களும் இப்படி எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அப்போவும் நிறையா மிரட்டல்கள் வருது. இவங்க டைரெக்டாக போயிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியாளர் இருக்காங்களே, அதாவது கலெக்டரேட்டையே இவங்க மனு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. மனு கொடுத்துட்டு வெளியே வரும்போது முருகேசனையும் அவங்க கூட இருந்த 6 ஆதரவாளர்களையும் யாருன்னே தெரியாத ஒரு கும்பல் வந்து அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரமாரியாக வெட்டியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கி போட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படுகொலை வந்து 1997 June 30 நடக்குது. இந்த ஒரு படுகொலையில் 17 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 17 பேரில் 3 பேர் 2008 ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வந்துடுறாங்க. மீதி இருக்கவங்களையும் விடுவிச்சிட்றாங்க. அவங்கள விடுவிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாரி செல்வராஜ் வந்து பேசிக்காக வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து பரியேறு பெருமாள் அப்படின்ற ஒரு படத்து மூலமாக டைரக்டாக அறிமுகமானாங்க. அவங்க அந்த படத்துலேயே வந்து ஜாதி எவ்வளோ தூரம் நம்மளை மக்களை ஒடுக்குது அப்படின்னு வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கதையை ஒரு நல்ல படமாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் தனுஷும் அசுரன் படத்துலேயும் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ ஒரு கர்ணன் படத்தையும் வந்து நம்மளுக்காக அதே ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு நல்லா கொடுத்துருக்காங்க. மாரி செல்வராஜ் அவங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. என்னென்னா, திருநெல்வேலியில் மாஞ்சோலை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தன்னோட ஒரு நாள் சம்பளம் வந்து 150 உயர்த்தி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நிறைய போராட்டம் நடந்திருக்கு. 1000 வந்து அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அந்த போராட்டத்தில் நிறையா பேர் மேலே போலீஸாரை வச்சு தடியடை நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு 17 பேர் வந்து தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அங்கேருந்து அந்த ஆற்றில் விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதில் ஒரு பச்சை குழந்தையும் கூட இறந்து போயிடுது. அந்த சம்பவம் நடக்கும்போது மாரி செல்வராஜ் ஒரு சின்ன பையனாக இருந்தாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால தான் பரியேறும் பெருமாள், கர்ணன் இப்படிப்பட்ட உண்மை கதைக்களம் கொண்ட படைப்புகளை நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராரு. இந்த படம் ஒரு சிறந்த படம். மாரி செல்வராஜ் அவங்களுக்கும் சரி, தனுஷ் அவங்களுக்கும் சரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி படங்களை அவர் நிறையா கொடுக்கணும்னு தான் என்னோடய ஆசை. இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்களும்.
ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்கும், அதில் பொறுமையாக உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உண்மையான கர்ணன் யார் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உண்மையான கர்ணன் முருகேசன் அவங்கள பற்றியும் இந்த கர்ணன் படத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் என்ன மண்ணை மணியாக இருப்பார், அவர் மண்டையிலே மடார்னு ஒரு அடி வச்சுக்கிங்க, அடி தாங்க முடியாமல் பைபிள் பெல்ஸும் பழக்கம்பார். அதில் ஆளுன்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் சோலி முடிஞ்சு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.